Hi student, this is Devo. Now we are going to see 12th Standard Maths chapter 9, exercise 9.9 question number 2. Find by the integration the volume of the solid generated by revolving about the x-axis. The region enclosed by y equal e power minus 2x, comma y equal 0, x equal 0 and x equal to 1. Solution. First given equation y equal to e power minus 2x, comma x equal 0 and x equal to 1. x-axis diagram ड्रा பண்றோம் சோ நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம் அந்த टाइप्स ஆஃப் ஃபங்ஷன்ல படிச்சிருக்கோம் சரிங்களா சோ அதுல அந்த சம் ஈக்குவேஷன்ல இருக்கும் சரிங்களா சோ அதோட இமேஜ்ல கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க சரிங்களா e போ -2x நம்ம டயகிராம் ட்ரா பண்ணும்போது அது எப்படி இருக்கும் பார்த்தா x-axisல ப்ளஸ் இன்டில இருந்து அப்படியே என்னாவும் இந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஃபுல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும் சரிங்களா அப்படியே போயிட்டு ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடில் ஒன்றில் மீட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த இந்த இதுக்கு பேர் என்னது ஒய் கொண்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஜீரோ இருந்து சொல்லுங்க லிமிட் பாருங்கள் ஜீரோ டு ஒன் கொடுத்துருக்காங்க எக்ஸஸில் ஜீரோ ஒய் எக்ஸில் சரி எக்ஸஸில் ஜீரோ டு ஒன் இந்த பாயிண்ட் சரிங்களா ஸோ அப்படியே எக்ஸஸ் போது அப்படியே ரொட்டேட் ஆகுது இப்போ இதோட இன்னொரு இமேஜ் அப்படியே இருக்கும் மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம இந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறோம் இந்த வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா அப்போ ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஃபார்முலானது இன்டகிரல் ஏ டு பி பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்போ இந்த கிவன் ஈக்வேஷன் நம்ம ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் இப்போ கிவன் ஈக்வேஷன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன படிச்சுக்கிறோம் e power mx whole power n அப்படினா e power m into n into x னு வரலாம் சரிங்களா சோ அப்ப அந்த e power minus x ஸ்கொயர் பண்ணா நம்ம e power minus 4x சரிங்களா சோ அப்ப நெக்ஸ்ட் வால்யூம் p equal to integral limit x is limit எடுக்கறோம் 0 to 1 pi y square dx சோ p equal to pi is constant வெளியில இருக்கீங்க 0 to 1 y square is e power minus 4x into dx so, நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம் இன்டகிரல் e power minus ax into dx னா ஃபார்முலா என்னது e power minus ax whole divided by cos of x minus a plus c சரிங்களா சோ அப்படி இங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா சோ பண்ணா 5 into e power minus 4x இன்டகிரல் பண்ணனாவும் e power minus 4x whole divided by minus 4 லிமிட் இஸ் 0 to 1 சரிங்களா சோ அப்போ ஈக்குவல் டு இந்த மைனஸ் பவர் வழியை கொண்டு போயிடும் இப்போ மைனஸ் 5/4 ஒன்று அப்ளை பண்ணுறோம் இ பவர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இ பவர் மைனஸ் 4 மைனஸ் இ பவர் மைனஸ் 4 இன்ட்டு 0 லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடுவோம் சரிங்களா இப்போ அந்த மைனஸ் போட்டு இ பவர் மைனஸ் 4 இன்ட்டு 0 இஸ் இ பவர் 0 ஸோ அப்போ ஈக்குவல் மைனஸ் 5/4 இன்ட்டு இ பவர் மைனஸ் 4 மைனஸ் இ பவர் 0 இ பவர் 0 இஸ் 1 படிச்சுக்கிறோமா வேல்யூ ஆஃப் e power 0 is 1 சரி இந்த மைனஸ் உள்ள மாடலே பண்ணிடுறோம் அப்போ 5/4 இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 4 அப்போ த ரெக்கர் வால்யூம் இஸ் 5/4 இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 4 கியூபிக் யூனிட்ஸ் சரிங்களா வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ் எழுதணும் சரிங்களா புரியுதுங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்